ஹலோ கைஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு தி ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ், டிஎன்இஏ 2022 ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னைக்கு பப்ளிஷ் ஆயிருக்கு. சோ எல்லாருமே உங்களுடைய ஜென்ரல் ரேங்கிங் பாத்திருப்பீங்க, அதுக்கடுத்து கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங் பாத்திருப்பீங்க. நம்ம எல்லாருமே நினைச்சது ஒண்ணு, சோ நம்ம நினைச்சது ஒண்ணு ஆனா நடந்தது ஒண்ணுங்கிற மாதிரி 2021 வந்து பாத்தீங்கன்னா 136,973 ரேங்க் தான் வந்திருக்கு. இந்த வருடம் பாத்தீங்கன்னா 156,278 ரேங்க் வந்திருக்கு. அப்ப 20,000 ரேங்க் இந்த வாட்டி அதிகமா வந்திருக்கு. இந்த வாட்டி 2022 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல போட்டி 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 சரியான போட்டி இருக்கு. நீங்க 2021 கம்பேர் பண்ண வேணாம்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப வந்திருக்கத பார்த்தோம்னா 2021 நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டோம். ஆனா கண்டிஷன் அதுல பார்த்தாலுமே நம்மளுடைய சுச்சுவேஷனை பொறுத்து உங்கள்ட்ட நான் சொல்றேன் எப்படி இருக்குங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளோ அதிகமா வந்து போட்டி அதிகமா இருக்கிறதுக்கான காரணங்களை நீங்க இந்த கம்யூனிட்டி வைஸ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்னுங்கிறது வந்து 175 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த வாட்டி இன்னைக்கு நம்ம பார்த்த ப்ரெடிக்ஷன் படி பாத்தீங்கன்னா 185 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் க்ளோஸ் ஆகிரும், அடுத்ததா 160 செகண்ட் ரவுண்டு க்ளோஸ் ஆகிடும், அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 160 130 வரைக்கும் தேர்ட் ரவுண்டு க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப தேர்ட் ரவுண்டுக்கு போட்டி ரொம்ப ரொம்ப அதிகம், தேர்ட் ரவுண்ட்ல உள்ளவங்க சரியான போட்டி அதிகம், அவங்களுக்கு அருமையான போட்டினா அவங்க அந்த 80 உள்ளவங்களே அதிகமா இருக்கிறாங்க. 80, 70 இதுல உள்ளவங்களே அதிகமான கட் ஆஃப்ல இருக்கிறனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்த் ரவுண்டுக்கும் போட்டி அதிகம், ஏன்னா போர்த் ரவுண்ட்ல இதை விட அதிகமான போட்டி இருக்கும். சோ அப்ப இவ்வளவு போட்டி அதிகமா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு குழப்பத்துல இருப்பீங்க நீங்க. நான் என்ன சொல்றேன்னா இப்ப ஜென்ரல் ரேங்கிங்ல மொத்தமா வந்து 156,278 ரேங்க் வந்திருக்கு. அதுல பிசி கம்யூனிட்டிலன்னு பார்க்க போனோம்னா 73,770 பிசி மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்ப பிசிக்கு மொத்தத்திலேயே போட்டி அதிகம், அப்ப பிசியில உள்ளவங்க சாய்ஸ் லிஸ்ட ரொம்ப அதிகமா வைக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். சோ நான் சொல்றது இப்ப நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கதுமே இது ஒரு நம்மளுடைய எதிர்பார்ப்பு தான். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷெட்யூல் ஓப்பனா வந்துரும், இந்த கட் ஆஃப்ல இருந்து இந்த கட் ஆஃப்ல உள்ளவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பா அப்படிங்கறது வந்துரும். அப்பவே சாய்ஸ் பில்லிங் பண்றதெல்லாம் அவங்களே வந்து எந்த டேட்ல பண்ணணும் அப்படிங்கிற டேட் டீட்டெயிலா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. சோ நம்மளோட அனலைசிஸ் எல்லாம் இப்படி மாறி இருக்கு, அதனாலதான் உங்கள்ட்ட அதை ஷேர் பண்றேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம் கேட்டகரி. சோ எம்பிசி கேட்டகரியில 42,196 பேர் இருக்காங்க. எம்பிசி கேட்டகரியில ஜென்ரல் பார்க்கும் போது 42,196 பேர் இருக்காங்க. அப்ப நான் உங்கள்ட்ட என்ன சொல்றேன்னா நீங்க பிசி கேட்டகரியா இருக்கும் போது நீங்க பிசி கேட்டகரியில பிசி கேட்டகரியா இருந்தாலும் எம்பிசி கேட்டகரியா இருந்தாலும் மினிமம் ஃபர்ஸ்ட் ஒரு 5,000 நீங்க வர்ற மாதிரி இருந்தா நீங்க பிசி கேட்டகரியா இருந்தாலும் எம்பிசி கேட்டகரியா இருந்தாலும் பிசிஎம் கேட்டகரியா இருந்தாலும் எஸ்சி கேட்டகரியா இருந்தாலும் எஸ்சி எஸ்டி எஸ்சி கூட வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்காங்க. எஸ்சிஏவும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஏவும் எஸ்டியும் கவலைப்பட வேண்டியது இல்ல, அவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ஏன்னா எஸ்சிஏவோட இது வந்து பாத்தீங்கன்னா 34,406 பேர் தான் இருக்காங்க. எஸ்டி வந்து 8,008 பேர் தான் இருக்காங்க ஜென்ரல்ல. அப்ப எஸ்சி பிசிஎம் எம்பிசி பிசி இவங்கள பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் 2,000 ஜென்ரல் கவுன்சிலிங்ல 2,000 இருக்கிறவங்க நம்ம சொன்ன நல்ல காலேஜ்ல பயப்படாம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 5,000 2,000 கூட வச்சுக்கோனா ஃபர்ஸ்ட் 5,000 இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அருமையா வந்து கவலைப்படாம எடுக்கலாம் காலேஜ. ஓகே, ஃபர்ஸ்ட் 5,000 இருக்கிறவங்க இந்த கம்யூனிட்டியில. அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 சோ ஒரு 15,000 வச்சுங்க. அடுத்து 15,000 உள்ளவங்க இன்னும் கொஞ்சம் இதா இருக்கணும். நான் இப்ப உங்கள்ட்ட சொல்றேன், மறுபடியும் நோட் பண்ணிக்க, மேல போட்டிருக்கேன். பிசி கம்யூனிட்டியில நீங்க ரேங்க் லிஸ்ட பாக்குறீங்க, ரேங்க் லிஸ்ட்ல கடைசியா பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ ரேங்க் லிஸ்ட கடைசியா பார்க்கும் போது என்ன ஷோ ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியில 73,770 பேர் ஜென்ரல் கவுன்சிலிங்ல இருக்காங்க. அடுத்து எம்பிசி கேட்டகரியில 42,196 பேர் இருக்காங்க. பிசிஎம் கேட்டகரியில 77,161 பேர் இருக்காங்க. எஸ்சி கேட்டகரியில 21,385 பேர் இருக்காங்க. எஸ்சிஏ கேட்டகரியில 3,406 பேர் இருக்காங்க. எஸ்டி கேட்டகரியில 808 பேர் இருக்காங்க. அப்ப இப்ப நம்ம பார்க்கலாம் ஓசி கேட்டகரி எதுக்கு வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான பேர் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அந்த டயத்துல அவங்க வந்து கரெக்டா சாய்ஸ் பில்லிங் பண்ணும் போது இவ்வளவு சீட்டுன்னு அவங்களுக்கு ஒதுக்குவாங்க, அப்ப பாத்துக்கலாம். இதுல அவங்களுக்கு சொல்லல, ஏன்னா அவங்களுடைய இதுங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க ஓசி கேட்டகரி, அதனால அவங்களுக்கு சொல்லாம இருக்காங்க. சோ இப்ப நீங்க வந்து நீங்க எல்லாருமே பயப்படாம இருங்க, பயப்படாம இருக்கிறது நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயப்படாம இருங்க. உங்களுக்கு இப்ப 7.5 அடுத்து சொல்றேன். சோ நீங்க யாருமே பயப்பட வேண்டியதுல இந்த ஜென்ரல் கேட்டகரியை பார்க்கும் போது கொஞ்சம் அதிகமான கட் ஆஃப்ல தான் நமக்கு தோணுது, அதனால இந்த வாட்டி போட்டி ரொம்ப 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 அதிகம். அதனால நம்ம போடுற வீடியோ கூட பாருங்க, நம்ம கொடுக்கக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட வைங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா 7.5 ரேங்க். 7.5 ரேங்க்ல 22,000
99 பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த 7.5 உள்ள வந்திருக்கு. இன்னும் சில பேர் ஆட் ஆக போறாங்க, இன்னும் நிறைய பேர் கொடுக்காதவங்க ஆட் ஆக போறாங்க. அவங்கள பார்க்கும் போது பிசி கம்யூனிட்டியில 7055 பேர் இருக்காங்க. 7055 பேர் வந்து பாத்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியில 7.5 உள்ள இருக்காங்க. அடுத்து எம்பிசி கேட்டகரியில 7796 பேர் இருக்காங்க. எம்பிசி கேட்டகரியிலையும் 7000 பேர் போட்டி போடுறாங்க. அதே மாதிரி பிசி கேட்டகரியிலையும் 7000 பேர் போட்டி போடுறாங்க. பிசிஎம் கேட்டகரியில தான் 516 பேர் 7.5 போட்டி போடுறாங்க. அடுத்ததா எஸ்சி கேட்டகரியில 4000 பேர் போட்டி போடுறாங்க. 4790 பேர் போட்டி போடுறாங்க. அடுத்ததா எஸ்சிஏ கேட்டகரியில 1305 பேர் போட்டி போடுறாங்க. 1305 பேர் எஸ்சிஏ கேட்டகரியில. எஸ்டி கேட்டகரியில 286 பேர் போட்டி போடுறாங்க. அப்ப எஸ்டில மொத்தமா ஜென்ரல்ல பார்க்கும் போது 808 தான். அப்ப எஸ்டில கவர்மெண்ட்ல படிச்சவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. அப்ப நீங்க பார்க்கும் போது இதுல ஒதுக்கி இருக்கதே 10000 கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒதுக்குனது ஒதுக்கி இருக்கிறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒதுக்கி இருக்கிறது 10968 சீட்டு தான். நமக்கு இங்க வந்து இவ்வளவு பேர் ஜென்ரல் ரேங்கிங்ல கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா கரெக்டா 22000 பேருக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப 22000 பேர்ல 10000 பேர் வந்து ரவுண்டுக்கு போகணும். ரவுண்டு அவங்க எந்த ரவுண்ட்ல இருக்காங்களோ அந்த ரவுண்டுக்கு போற மாதிரி இருக்கும். அதனால நீங்க எல்லாருமே நம்ம வீடியோக்குள்ள இனிமே தொடர்ந்து பாருங்க. நாளைக்கு ரவுண்டு ஷெட்யூல் வந்துடும். சோ ரவுண்டு ஷெட்யூல் இன்னைக்கு கூட வரலாம், வந்த உடனே பாக்கலாம். இந்த இதுதாங்க 100% நான் சொன்னதாங்க இருக்கும். என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ரேங்க் வைஸ் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க கட் ஆஃப் அதை எடுத்துங்க. ஒன்னுல இருந்து ரேங்க் ஒன்னுல இருந்து 15000 வரைக்கும் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரலாம். அடுத்து 15000 இருந்து 45000 வரைக்கும் உள்ளவங்க ரெண்டாவது ரவுண்ட்ல வரலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 45000 இருந்து 90000 வரைக்கும் இருக்கிறவங்க அவங்க வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ரவுண்ட்ல வரலாம். 90000 இருந்து கரெக்டா 156278 வரைக்கும் இருக்கிறவங்க லாஸ்ட் ரவுண்ட் வரலாம். சோ இதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. இன்னமும் உங்களுக்கு ஒரு வாட்டி கட் ஆஃப் ஓட சொல்லிட்டு போயிடுறேன். 200 இருந்து 185 வரைக்கும் உள்ளவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு, 185 இருந்து 160 வரைக்கும் உள்ளவங்க செகண்ட் ரவுண்டு, 160 இருந்து 130 வரைக்கும் உள்ளவங்க தேர்ட் ரவுண்டு, 130 இருந்து 77 கட் ஆஃப் வரைக்கும் உள்ளவங்க நாலாவது ரவுண்டு. புரிஞ்சுக்குங்க, இதுதான். இதை வச்சு நீங்க இந்த காலேஜ் எடுக்கலாமா அந்த காலேஜ் எடுக்கலாமா நமக்கு போட்டி அதிகமா இருக்கு. 2021 நீங்க கம்பேர் பண்ணுங்கன்னு நான் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா இந்த வாட்டி போட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப நீங்க அதை லைட்டா ஒரு வாட்டி பாத்துக்கலாம். அப்ப நான் என்ன சொல்றேன்னா எல்லாருமே இந்த வாட்டி கண்டிப்பா சாய்ஸ் பில்லிங் பண்ணும் போது மினிமம் 100 சாய்ஸ வைக்கணுங்கிறது நம்ம ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனல் சார்பாக நான் சொல்றேன். மறந்துடாம வச்சிருங்க. சோ பாக்கலாம் அடுத்த வீடியோல என்ன நடக்குங்கிறத தொடர்ந்து நம்ம வீடியோ பாத்துட்டு இருங்க. அடுத்த வீடியோ உங்களை அப்டேட் பண்றேன். இந்த போன வீடியோ லைவ் வந்தப்ப நான் வந்து அதிகமா வந்து உங்கள்கிட்ட அதை பார்த்து நான் வந்து வாசிக்க முடியல. நானே ஃபர்ஸ்ட் அப்பதான் பார்த்தேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல என்ன வேணாலும் கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.